Hi friends, இனிக் நம்ம பார்க்க போற ரெசிபி மேங்கோ ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மேங்கோ, 1/2 கப் sugar, 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி. இப்போ மேங்கோ ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 மாம்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 கப் சுகர், 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம இமீடியட்டாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் கியூப் விட்டு அரைச்சிட்டு உடனே சர்வ் பண்ணலாம் ஜூஸை. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு சர்வ் பண்ண போறோம்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி கூட அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சமாக சுகர் போட்டால் போதும். மாம்பழத்தில் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை வடிகட்டிட்டு சர்விங் கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போ இதை வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ ஜூஸ் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலம்பிட்டு ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுனும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஐஸ் கியூப்ஸ் போட்டு உடனேவும் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சர்விங் கிளாஸில் மாற்றிடலாம். நம்மளோட டேஸ்டியான மேங்கோ ஜூஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.